என்ன ஆச்சு? வீடியோ பிடிக்காதுன்னு கேக்குறியா நீ? இவரை ஐசியு வார்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். கண்டினியூஸா ப்ராக்ரஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஓகே டாக்டர். ஓகே ஓகே. இந்த பாருங்கம்மா, சிவியர் அட்டாக், ஆஞ்சியோ எடுத்து பார்க்கணும். கண்ணாடி பாரு, நிறைய வியாதிகள் இருக்கு. முதல்ல 20,000 ரூபாய் பணம் கட்டுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த டெஸ்ட்லாம் எடுத்துருங்கம்மா. உங்கள் ஹஸ்பண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது. சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் புருஷன் பிழைக்கிறது கஷ்டம். 2 hours ஒருக்கா இந்த மாத்திரை கொடுங்க, இல்லைன்னா நிலைமை மோசமாயிருமா. சன்னி வந்து அப்புறம் நீங்கள் உங்கள் புருஷனை உயிரோடு பார்க்க முடியாது. சீக்கிரம் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஓகே, இவ்வளோ பணத்துக்கு எங்கடி போவ? பேசாமல் உன் புருஷனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துரு, அங்கதான் பணம் வாங்காம ஆபரேஷன் செய்வாங்க. அங்கேயும் விசாரிச்சுட்டேன், ஹார்ட் ஆபரேஷன் செஞ்சுக்கிறதுக்கு 100 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களா. அவங்களுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நிலா நிலா அழாத. புருஷனுக்கு சுகம் இல்லம்மா, ஆபரேஷன் பண்ணணும், நீங்க பண உதவி செய்வீங்கன்னு கூட்டிட்டு வந்தம்மா, கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. இந்த பணம் இந்த தேவடியோட நினைப்பால தான் என் புருஷன் ஆக்சிடென்ட்ல ஹாஸ்பிடல்ல படுத்து கிடக்குறான். வெக்கமே இல்லாம வந்து நிக்கிறா பாரு. ஏய், இன்னொரு முறை இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்தேன், பார்த்த இடத்துலயே வெட்டுவேன். கூட்டிட்டு போங்க அவளை. டிரைவர் வண்டியடு, வந்துட்டாங்க பணத்தை கேட்டு. ஹஸ்பண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்கு. சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும், இல்லைனா உங்க புருஷன் பிழைக்கிறது கஷ்டம். பால் பால் அக்கா, பால் அக்கா, சீக்கிரம் வாங்க்கா.
தாலி வரைக்கும் அடமான வச்சுட்டியே, இப்படி ஒண்ணும் இல்லாம ஆயிட்டு. சண்முகம், பால்ல ஹார்லிக்ஸ் கலந்து தரேன், குடிக்கிறியா? சண்முகம் எங்க போனாரு? சண்முகம், 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 ஐயோ, உனக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம், இப்போதைக்கு இது ஒண்ணுதான் முடியும். உன்னால எனக்கு காப்பாத்த முடியாது நீலா, அப்படி சொல்லாதயா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை சாக விட மாட்டேன். பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? கவலைப்படாதயா, நான் இருக்கேன், என் உசர் இருக்கு. என்ன பண்ண போற? கூலி வேலைக்கு போறேன். கூலி வேலைக்கு போய் 50-100 வாங்கி காப்பாத்த போறியா? சொல்லு, அது வரைக்கும் புருஷனோட உயிர் அவன் உடம்புல இருக்குமா? அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு நீயும் இருக்க. எங்க அம்மா அப்பாவை காப்பாத்தணும், தங்கச்சிய கரை சேர்க்கணும், அதுக்காகத்தான் நான் என் உடம்பு வித்தேன். என் மனசாட்சிக்கு எது சரின்னு பண்ணதோ அதுதான் செஞ்சேன். இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு இருந்த வழியே தெரியல. அந்த எமன்கிட்டயே போய் தான் புருஷனோட உயிரை மீட்டுட்டு வந்தாலாம் சாவித்ரி. தான் கனவை ஆசைப்பட்டான்னு அவன் புருஷனை தலைமையில வச்சு தூக்கிட்டு விபச்சாரி வீட்டில் கொண்டு போய் விட்டாலாம் நல்லா. இனி இப்போ நீ என்ன செய்ய போற நிலா? இங்க பாரு நிலா, என்னால உன் கண்ணீரை தொடைக்கதான் முடியும், ஆனா நீ நினைச்சாதான் நிறுத்த முடியும். உன் புருஷன் பொழைக்கணும், நீ முடியும். என் மனசு உசரும் நீதான் சண்முகம். ஒரு தாயோட ரத்தம் தான் குழந்தைக்கு பாலாகுது. நீ உசுறு பொழைக்க என் உடம்பு தான் மருந்து ஆகணும். ஆகட்டும், முடிவெடுத்துட்டியா?